இந்த கடல் அப்படிங்கிறது ஒரு மாயமானதுன்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் முக்கால்வாசியான கடலை சூழ்ந்து தான் இருக்குது, அதாவது நீரை சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஹாண்டட் வீடு கேள்விப்பட்டிருப்போம், ஹாண்டட் ரோடு கேள்விப்பட்டிருப்போம், ஹாண்டட் ஃபாரஸ்ட் டெம்பிள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ராத்திரி நேரம் கடலில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அமானுஷமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். பெரும்பாலும் அது யாராலையுமே எதிர்பார்க்க, அதாவது பெரும்பாலும் அது நிறைய பேர்த்தினால ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நானே ஒரு ஹாண்டட் பீச்சை பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு, அவருக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவர் வந்துட்டு கப்பலில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு அமானுஷ நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது பேரனமல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பலாம். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோக்குள்ளே போகலாம், வணக்கங்க. நான் வீர ஆஃபிஷியல். கப்பலில் வேலை பார்க்குறதுக்காண்டி படிச்சுட்ருக்குற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட படித்து முடிச்சுட்டாரு. கப்பலில் ட்ரைனிங்காண்டி ஒரு 10 days அங்கே ஒர்க் பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க. ஒரு கப்பலில் அவங்களுக்கு வேலையும் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த கப்பலில் அவங்க கிட்டத்தட்ட 10 days மேலே ஸ்டே பண்ணணும். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம் வந்துட்டு ஒரு 6 months முன்னாடி நடந்தது. ஸோ ஒரு 2 days கழித்து 3rd day வந்துட்டு அவங்க நைட் டைம் கப்பலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூடையே இன்னொருத்தர் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல அவங்க ஏதோ வாட்சிங் வேலை ஏதோ சம்திங் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவரும் இவரோட ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தேர்டாக ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், கமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல், கூடையே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு டைம் நடக்கும்போது இவங்க எதுவும் அதை பெருசாக எடுத்துக்கல. பிகாஸ் ஏன்னா அது புதுசாக இருக்கும், அந்த இடம் புதுசாக இருக்குது, நம்ம அதுவும் இல்லாமல் கடலில் இருக்கும், ஸோ புதுசாக இருக்குது, ஸோ நம்மளோட மன பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அடுத்த நாள் மறுக்கா அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஆஃப் டியூட்டியில் இருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு டியூட்டி முடித்து தன்னோட கேபினுக்கு வந்துட்டார். தன்னோட ஃப்ரெண்டு அரவுண்ட் 1:00 போல் கேபினுக்கு வரும்போது ஏதோ நாய்ஸ் வந்திருக்கு, யாரோ பேசுகிற மாதிரி நாய்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த டைம் கூட இவங்க பெருசாக எதுவும் எடுத்துக்கல. சரி, யாராச்சும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சேம் ரெண்டு பேரும் கப்பலுக்கு வெளியே அங்கே அந்த என்ன ஹார்பர்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருந்திருக்கு. ஸோ இவங்க அந்த பிரிட்ஜை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆள் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஹியூமனோட ஸ்ட்ரக்சர், அது கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஷேடோவாக இருந்திருக்கலாம், இல்லை ஒயிட் ஷேடோவாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்லலை. ஸோ ஒரு ஹியூமனோட ஸ்ட்ரக்சர் அங்கே நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமாக சம்திங் அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாரு, அந்த பிரிட்ஜில் யாராச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அங்கேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் அந்த இடத்துக்கு யாரையும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க யாரையும் போடலை அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம பார்த்தது அப்போ என்னது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தோட சீனியர் ஆஃபீஸர்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏதாவது இலூஷனாக இருக்கும், கடலில் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும், இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, சம்திங் இது ஒரு இலூஷன் தான் அப்படின்னு சொல்லி அந்த அவங்கள வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா அவங்களோட மைண்டை வந்துட்டு மாற்ற பார்க்குறாரு. சரி, இவங்களும் இலூஷனாக இருக்கும்னு நம்பிட்டு அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்த ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அடுத்த நாள் இரவு ராத்திரி நேரம் ஹெட்ஃபோனில் சாங் கேட்டுட்டு அந்த கடல் வியூவை அவரோட அலோகேட் பண்ண ரூம்லேருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போது அந்த ரூமில் அவர் மட்டும்தான் இருந்திருக்காரு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருந்திருக்காரு, அவரோட ஃப்ரெண்டு இல்லை. அந்த டைமில் யாரோ அழுகிற குரல் கேட்க ஆரம்பிச்சிருக்கு, யாரோ அழுதுகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிற குரல் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பெருசாக எதுவும் எடுத்துக்கல, பட் ஆனால் தொடர்ந்து கேட்கும்போது அது சம்திங் பேட் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது ஒரு நம்மளை தவிர வேறு யாரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் நினைக்கும் போது அந்த அழுகை குரலும் அந்த வேலை பார்க்குற சவுண்ட்ஸும் வந்துட்டு அவரை வந்துட்டு அந்த இடத்த விட்டு நகர விடலை, ஒரு மன பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி மறுக்கா சேம் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லும்போது அதையும் பெருசாக எடுத்துக்கல.
நாட்கள் போக போக உண்மை என்னங்கிறது வெளியே வந்துச்சு. ஸோ இதை பற்றி சீனியர் ஆஃபீஸர்கிட்ட தொடர்ந்து கேட்க கேட்க அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னென்னா, அந்த கப்பலில் ஆல்ரெடி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்து போயிருக்காரு. ஒரு நாள் மூரிங் ஸ்டேஷனில் மூரிங் ரோப் வந்துட்டு கட் ஆகி அந்த இடத்துல ஒரு ஆள் இறந்து போயிருக்காரு. மூரிங் ரோப் அப்படின்னா என்னென்னா, கப்பல் வந்துட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நங்கூரத்தை பதிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரோப் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் மூரிங் ரோப். அது வந்துட்டு நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாக இறங்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த ரோப் கட் ஆகி ஒரு ஆள் இறந்து போயிருக்காரு. ஸோ பட் ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னார்னா, நாங்கள் பார்த்த அந்த உருவம், எங்களுக்கு கேட்ட அந்த குரல் வந்துட்டு அவரோடது தான் அப்படின்னு நான் நம்பவே இல்லை ப்ரோ, பிகாஸ் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் கப்பல்லையே நடந்த எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இது தான். நாங்கள் பார்த்த அந்த உருவம் அந்த பையனாக கூட இருக்கலாம், அந்த இறந்து போன பையனாக கூட இருக்கலாம் அப்படின்னு. பறந்து வளர்ந்த இந்த கடலில் பல மர்மங்கள் நடக்கும், ராத்திரி நேராகட்டும் சரி, இல்லை பகல் நேராகட்டும் சரி. இந்த கடல் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர். நைட் டைமில் பல இலூஷன்ஸ் க்ரியேட் ஆகும், அமானுஷ சம்பவங்கள் நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ராத்திரி நேரம் கடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்காக இருக்கும், அதுக்கு லைட்டு தரதே அந்த ஒரு லைட் ஹவுஸ் மட்டும்தான். ஸோ அந்த லைட்டு கூட பெருசாக இருக்காது. ஸோ அந்த பிரிட்ஜில் இருந்த ஒரு சின்ன லைட்டு வச்சு தான் ப்ரோ நாங்கள் அந்த உருவத்தை பார்த்தோம் அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி புரியாத புதிர் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. இதை அமானுஷங்கள்னு சொல்லலாம், இல்லை இது ஒரு மர்மமான விஷயம்னு சொல்லலாம். எதையுமே நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பிகாஸ் ஏன்னா உண்மையாக நடக்கிற வரைக்கும் எதையுமே நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி, தன்னோட வாழ்க்கையில் அவர் அனுபவித்த ஒரு அமானுஷ நிகழ்வு. உங்களோட லைஃப்பில் நடந்த அமானுஷ நிகழ்வை ஷேர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க, அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால தான் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த இன்னொரு ஒரு நல்ல ஸ்டோரியோடு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்னொரு நல்ல ஸ்டோரியோடு வரேன். அது வரைக்கும் விடைபெறுவது வீரா ஆஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பீ சேஃப். அந்த பாய் பாய்.